இவங்களை பார்த்த அந்த மொமெண்ட்டை கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. சரி, செட் ஆகாது, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனையிலையும் மாட்டிக்கக்கூடாது. அந்த இடத்த விட்டு அப்படியே சோகமாக குனிஞ்சத்தால நிமிராமல் அப்படியே போயிட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்க கௌதம், நான் தான் உங்க இந்து. இன்னைக்கு என்ன வீடியோனா, தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எங்களோட லவ் ஸ்டோரி தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். ரொம்ப நாளா எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம், ஒரு வழியா இப்பதான் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ எங்களோட லவ் வந்து ஸ்கூல் லைஃப் லவ் தான். ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சு இப்ப மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கோம். எத்தனை இயர் லவ்னு கேட்டீங்கன்னா, 2017 இருந்து இப்ப 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஆனிவர்சரிக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஸோ 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 7 வருஷம் லவ் ஸ்டோரியை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறோம். எங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, எல்லா லவ் ஸ்டோரி மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன டிஃப்ரெண்ட்னா, நாங்கள் 2K couples, பட் ஆனால் எங்களோட லவ் ஸ்டோரி கேட்டிங்கன்னா 80s 90s அந்த காலத்து லவ் ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டோரி பார்த்தா உங்களுக்கே புரியும். எங்களோட லவ் ஸ்டோரி 7 இயர் லவ் ஸ்டோரி, ரொம்ப லென்த்தான ஸ்டோரி தான். அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். அதை எத்தனை பார்ட்டாக சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஸ்கூல் லைஃப் லவ்ன்றதுனால ஸ்கூல் லைஃப்பில் நடந்தது ஒரு பார்ட்டு, அடுத்தது காலேஜில் நடந்தது ஒரு பார்ட்டு, காலேஜ் முடிச்சுட்டு மேரேஜ் வரைக்கும் நடந்தது ஒரு பார்ட்டாகவும், மேரேஜுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நடக்கிறது ஒரு பார்ட்டாகவும், மொத்தம் ஒரு 4-5 பார்ட்டுக்குள்ளே நாங்கள் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டாக நாங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்பில் நடந்ததை சொல்கிறோம். இவங்க வந்து இந்த பார்ட்டில் அதிகமாக பேச மாட்டாங்க, இவங்களோட ரோல் வந்து லாஸ்டில் தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா, நான் தான் ஃபஸ்ட்டு ஒன் சைடாக லவ் பண்ணேன். ஸோ எனக்கு எப்படி இவங்களை பிடிச்சிது, நான் எப்போ இவங்களை பார்த்தேன், எப்படி இவங்கள்ட்ட லவ்வை சொன்னேன், எப்படி இவங்களை என் லவ்வை ஒத்துக்க வச்சேன், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒன் சைடு லவ்வில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது தான் அதிகமாக அந்த ஸ்டோரியில் இருக்கும். ஸோ அதனால் இவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவை ஸ்கூல் பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி ஸ்கூல்லேயே லவ் பண்ணலாம் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேயே தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம், அது டிஸ்க்ளைமர்மா சொல்லி தான் ஆகணும், சின்ன வயசுலே தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க நேரிடும். ஸோ எங்களை பார்த்து யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களை பற்றி ஒரு பேசிக்கான இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன். எனக்கு வந்து இவங்க சொந்தக்கார பொண்ணா, ரிலேஷன் பொண்ணா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு இவங்க மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, அந்த மாதிரி எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரிலேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு கனெக்டுமே கிடையாது. இவங்க வேற ஊர், நான் வேற ஊர். நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து தான் லவ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்டும் எதுவுமே கிடையாது. எங்கள் ரெண்டு பேருக்குமே இதான் வந்து ஃபஸ்ட் லவ். ஃபஸ்ட் லவ்லேயே எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அப்படியே நம்ம எல்லாரும் 2017 ஜம்ப் ஆகலாம். நான் கிராமத்தில் வளர்ந்த பையன்றதுனால எங்கள் கிராமத்துலேயே ஒரு சின்ன ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே 10th வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 10th முடிச்சுட்டு 11th 12th என்னோடய ஹையர் ஸ்டடீஸுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன சிட்டிக்கு படிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போய் நான் சேர்ந்தேன். நான் படித்த ஸ்கூலில் 12th வரைக்கும் இருந்துச்சு, எங்ககிட்ட மாட்டிக்கணும் தெரியல, தெரியாமல் போய் அங்கே சேர்ந்துட்டேன். அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து அந்த அவங்க ஊர் ஸ்கூலோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான எஜுகேஷனுக்காக அங்கே வந்து சேர்ந்தாங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சேர்ந்தது. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேம் கிளாஸ் தான், ஆனால் செக்ஷன் வேறு வேறு. நான் ஏ செக்ஷன், இவங்க பி செக்ஷன், அதனால் தனித்தனி கிளாஸில் தான் இருந்தோம். ஸோ நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, 10th வந்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படித்தோம், 11th 1 இயர் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 12th கஷ்டப்பட்டு திரும்ப படித்து நல்ல ஒரு காலேஜ் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அந்த ஸ்கூலுக்கு போனேன். போய் சேர்ந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு மாதம் எனக்கு பசங்க யாரும் செட் ஆகலை. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி நல்லா கட் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றணும். எவ்ரிடே கட் அடிப்போம், காலையில் போவோம், ஈவினிங் கட் அடிச்சுப்போம், காலையில் போவோம், ஈவினிங் கட் அடிச்சிருவோம், இந்த மாதிரி ஜாலியாக கட் அடிச்சு கிரிக்கெட் விளாடுவோம். ஸோ நான் நினச்ச மாதிரி நல்லா ஜாலியாக கட் அடிச்சுட்டு 11th வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ஒரு 7 மந்த்ஸ் இந்த மாதிரி கட் அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டே அப்படியே ஜாலியாக போயிடுச்சு. 7 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எக்ஸாம் நெருங்க ஆரம்பித்ததும் ஸ்கூலில் டெஸ்ட்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. அது மாதிரி டெஸ்ட் வைக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் தமிழில் ஒரு டெஸ்ட்டு, அந்த சார் பயங்கரமாக அடிப்பார், அடித்தார்னா கையெல்லாம் பழுத்துரும். ஸோ அந்த டெஸ்ட்லேருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் அந்த பீரியட் மட்டும் கட் அடிச்சிட்டோம். கட் அடிச்சுட்டு கேன்டீன் போயிட்டோம். கேன்டீன் போயிட்டு சமோசா வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அந்த கேன்டீனில் வெயிட் பண்ணுறோம். இப்போ தான் வந்து ஹீரோயின் என்ட்ரி, அதாவது எப்படின்னா ஒரு ரெய்னி மொமெண்ட், அப்படியே ஒரு ஏஞ்சல் துள்ளி குதிச்சு பட்டாம்பூச்சி மாதிரி வர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் இவங்களை பார்க்கல. இவங்களை பார்த்த அந்த மொமெண்ட்டை கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க, வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஸோ நாங்கள் கேன்டீனில் சமோசா சாப்பிட்டு கேஷுவலாக நாங்கள் கட்டடிச்சது என்ஜாய் பண்ணிட்டு நிற்கிறோம். இவங்களுக்கு வந்து அப்போ பிடி பீரியட், கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க கிளாஸ் வந்து பொண்ணுங்கள்லாம் கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு கிளாஸ் பசங்களும் வாலிபால் விளையாண்டுட்டு இருக்காங்க.
இவங்க வந்து கொக்கோ தானே, சரி கேர்ள்ஸ் கேம் அந்த லாக் அண்ட் கீ இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கேட்கவா வேணும், பசங்க விளையாடுறதா பார்க்க போகிறோம், பொண்ணுங்க விளையாடுறதான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது இவங்க தான் வந்து இன்னொரு பொண்ணை துரத்திட்டு ஓடினாங்க. ஓடும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி கட்டடிச்ச மாதிரி டக்குன்னு திரும்பிட்டாங்க. இவங்க வந்து டக்குன்னு போய் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தவுடனே அது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறதா, கீழே விழுந்தாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, இவங்க கிளாஸ் பண்ணவங்களும் கொஞ்சம் குரூப்பாக நிற்கிறாங்க. ஒரு இன்சல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னசெண்டாக அப்படியே அதை டக்குன்னு ஒரு மாதிரி சமாளித்த மாதிரி அப்படியே அதை அப்படியே டக்குன்னு அப்படியே சமாளிச்சு இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. விளையாடும் போது கீழே விழுந்துட்டா யாராவது பாக்குறாங்கன்னா திரும்பி தான் பார்ப்பாங்க. அதுதான் ஸோ டக்குன்னு அவங்க அதை சமாளிச்ச மாதிரி ஒரு இன்னசென்டா அப்படியே அதை சமாளிச்சுட்டு அப்படியே டக்குன்னு கெத்தா ஏஞ்ச மாதிரி அப்படியே செஞ்சாங்களா, அது எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு சிரிப்பு எனக்குள்ள தூண்டிடுச்சு. என்னடா அது இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு சிரிப்பை தூண்டுச்சா. அப்போ வந்து இந்த பொண்ணை பார்க்கல ஒரு காமெடி பீஸ் மாதிரி, ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்ததும் அந்த இன்சிடெண்ட் எனக்கு ஒரு காமெடியாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ நான் அந்த இதை அப்படியே அந்த டைமில் ஒரு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கேஷுவலாக மூவ் ஆகிட்டேன். மூவ் ஆகிட்டு லெவன்த்து ஃபுல்லாக அதுக்கப்புறம்லாம் திரும்ப இவங்களை பார்க்கல. லெவன்த்து ஃபுல்லாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த மே மாதம் லீவில் அப்படியே வீட்டில் ஜாலியாக கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு ஃபைனலாக டுவெல்த்தில் என்ட்ரு ஆகிறோம். இப்போ தான் 2017 என்ட்ரு ஆகிறோம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நாங்கள் படித்த ஸ்கூல் வந்து கோஎட் தான், பட் ஆனால் கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக தான் கிளாஸ் ரூமில் வச்சுருப்பாங்க. பாய்ஸ் குரூப் ஃபுல்லாக ஒரு கிளாஸ்லேயும் கேர்ள்ஸ் தனியாக ஒரு கிளாஸ்லேயும் தான் வச்சுருந்தாங்க. அது ஏன்னா அந்த ஸ்கூலில் முன்னாடி ஏதோ லவ் பண்ணி ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே அந்த ஸ்கூலில் 11th 12th 2 இயர் படித்தோம். 2 இயருமே அந்த மாதிரி பிரித்து தான் வச்சுருந்தாங்க, ஒன்றாலாம் கிளாஸில் உட்கார வைக்க மாட்டாங்க. 12th என்ட்ரு ஆகக்குள்ளே நான் நினச்ச மாதிரி படிக்கணும், அதுக்கு மேலே படிக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் 12th என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆகி ஒரு 2 மாதம் நல்ல கிளாஸ்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணால் கட் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலுக்கு வெளியில் அந்த மரத்தடியிலாம் ஸ்டடீஸுக்கு உட்கார சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரூப்பாக உட்காந்து படிங்க டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்களும் குரூப்பாக உட்காந்து படிச்சுட்ருப்போம். அப்படி உட்காந்து படிக்கும்போது நாங்கள் பாய்ஸ் ஒரு குரூப் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருப்போம்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கேர்ள்ஸ் குரூப் தனியாக வெளில உட்காந்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்றாலாம் உட்கார வைக்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் குரூப் குரூப்பாக உட்காந்துருப்போம். அந்த மாதிரி உட்காந்து படிக்கும்போது நாங்கள் வந்து கேங்காக கட் அடிச்சுட்டுலாம் சுற்றணும் இல்லையா, அந்த இதில் வந்து ஒரு பையன் வந்து நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவன் திடீர்னு எங்கள் கேங்கை விட்டு தனியாக பிரிஞ்சு போய் படிக்கிற மாதிரி ரொம்ப ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது இவன் திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு நாங்கள் ஒரு 2-3 நாள் வாட்ச் பண்ணோம். வாட்ச் பண்ணும்போது இவன் என்ன பண்ணானா எங்கள் குரூப்பில் பாய்ஸ் குரூப்பில் இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே பக்கத்தில் கேர்ள்ஸ் உட்காந்துருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தான். நாங்கள் அதை பார்த்துட்டோம். ஸோ இவன் யாரையோ லவ் பண்ணுறா நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு பையனை என்ன பண்ணோன்னா நேராக அவன்கிட்ட போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு டே நீ யாரையோ பார்க்குறேன்னு தெரியுது, நாங்கள் அதை நல்லா பார்த்துட்டோம், யாருன்னு சொல்லு, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கேட்குறோம். கேட்கக்குள்ள அவன் வந்து கையை காட்டுறான், யாருன்னு பார்த்தா இந்த மேடம். திரும்ப அப்போ தான் நான் 2வது டைம் இவங்களை பார்க்குறேன். திரும்ப பார்க்கக்குள்ள எனக்கு ஓ இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு டக்குன்னு ஒரு மைண்டில் இன்னொரு வாட்டி ரெஜிஸ்டர் ஆச்சு. ரெஜிஸ்டர் ஆனதும் எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி திரும்ப சிரிப்பு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா நானும் என் ஃப்ரெண்டும் இந்த பையனை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக ஏ நான் பார்க்க போகிறேன்டா அது ஏன் ஆள்றா அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு பையன் அவன் ஏன் ஆள்றா நான் பார்க்க போகிறேன்டா அப்படின்னு அவனும் சொல்லுவான். இவனை வெறுப்பேற்றணும், ஏன்னா இவன் எப்படி லவ் பண்ணலாம், நம்ம கூட சுற்றிட்டு இருந்துட்டு எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெறுப்பேற்றுறதுக்காக நாங்களும் பார்க்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே உட்காந்துட்டு நாங்களும் பார்ப்போம். அப்போ அவனுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டாக இருக்கும், ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுறீங்க ஏஞ்சி எட்டு போங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக நாங்கள் விளையாட்டா அவனை வெறுப்பேற்றுறதுக்காக இவங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி அவன் கூடவே உட்காந்துட்டு இவங்களை பார்க்கும்போது இவங்க அந்த கேர்ள்ஸ் குரூப்பில் உட்காந்துருக்குள்ள அவங்க அந்த குரூப் கூட விளையாண்டுட்டு இருக்குது, பேசுறது சின்ன சின்ன அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இன்னசெண்டாக எது பண்ணாலும் ஒரு மாதிரி தனியாக தெரியும், ஒரு இன்னசெண்டாக பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது அவங்க அடிச்சிக்கிற மாதிரி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாடும் போது ஒரு இன்னசெண்டாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கல கொஞ்சம் லைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் கண்டினியூஸாக இது மாதிரி கொஞ்சம் லைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் கண்டினியூஸாக இது மாதிரி ஒரு 3-4 நாள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படி பார்க்கும்போது இவங்க சிரித்தா கணத்தில் குழி விழும். ஸோ அந்த குழி விழுறது வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்தோடனே எனக்கு டக்குன்னு ஒரு அட்ராக்டாக இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமெடி பீஸாக தெரிஞ்ச அந்த பொண்ணு அந்த லுக்குக்கு அப்புறம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது இவங்கக்கிட்ட அந்த குழி விழுறது மட்டும் கொஞ்சம் ஒரு தனியாக தெரிஞ்சுது.
ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்ததும் என்ன அறியாமலேயே திரும்ப திரும்ப அவங்கள பார்க்க ஆரம்பித்தேன், விளையாட்டுக்கு பார்க்க ஆரம்பித்தேன், நான் திரும்ப என்னை அறியாமலேயே பார்க்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு 2 weeks பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருந்ததும் அதுக்கப்புறம் இவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இவங்க பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும், என்ன அறியாமலே என் மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் அதை நினச்சிக்கிட்டே ஒரு மாதிரி சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பார்க்காம இருக்க முடியாதுன்ற அளவுக்கு கிளாஸில் என்டர் ஆனாலே என்ன பண்ணுறாங்க, இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து எப்போவுமே 11th என்ன பண்ணுவேன்னா 9:30 ஸ்கூல் ஆரம்பிக்கும், ஆனால் 9:00 தான் உள்ளே போவேன். பட் ஆனால் இவங்களை பார்த்து அந்த அந்த திரும்ப பார்க்கணுன்னு எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஊரில் 8:00 ஒரு பஸ்ஸு, அந்த 8:00 பஸ்ஸை நான் வந்து சாப்பிட்றேன்னா இல்லையோ அந்த பஸ்ஸை கரெக்டாக பிடிச்சிருவேன். பிடிச்சிட்டு ஸ்கூலில் போயிட்டு 8:10, 8:05 இறங்கிடுவேன். இறங்கிட்டு அடுத்தது இவங்க வருவாங்க. நீ 8:00 வரும், நீ ஏன் சொல்லு? எங்களுக்கு வந்து 7:30 வந்து பஸ்ஸு, 7:45 ஒரு 1/2 மணி நேரம் தான் டிராவல் இருக்கும். வந்தோன்னா 8:05 வந்துடும். நாங்கள் அந்த ஸ்கூல் டைமை விட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம் முடிஞ்சு ஒரு 10:00 மேலே தான் பஸ் வரும், அதனால நாங்கள் முன்னாடியே வந்துடுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டைமில் பஸ்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம் முடிஞ்சு தான் வரணுன்றதுனால இவங்களும் அந்த டைமுக்கு தான் அவங்க வந்து ஆகணும். ஸோ நான் அதை 2-3 நாளாக வாட்ச் பண்ணிட்டு, ஸோ இவங்க சீக்கிரமாக வராங்க, நம்மளும் அந்த டைமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோனா இல்லையோ அந்த பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக போயிடுவேன். ஃபஸ்ட்டு எங்கள் பஸ் தான் என்டர் ஆகும். என்டர் ஆனதும் நான் இறங்கி உள்ளே போய் பேக்லாம் வச்சுட்டு வெளில வரும்போது அடுத்த நான் கரெக்டாக வெளில வருவேன், அந்த டைமில் இவங்க பஸ் வந்துடும். நான் தெரிஞ்சு தான் வருவேன், இவங்க பஸ் வரும், இவங்க இறங்கி இவங்களை பார்க்கணும் தான் வருவோம். இறங்கி வரும்போது இவங்க பஸ் என்டர் ஆகுமா, அப்படியே அப்படி இறங்கினோடனே இப்படி ஒரு லுக்கு பார்த்தோன்னே தந்தானே தந்தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ இதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லியும் நான் 9:00 போனேன்னா திடீர்னு என்னை மாற்றிக்கிட்டு 8:00 சாப்பிட்றேனோ இல்லையோ 8:00 அந்த பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு 2 மாதம் அது 8:00 ஏன் போகிறோன்னா, அந்த டைமில் இப்போ ஆவரேஜாக 9:00 மேலே தான் எல்லாமே நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க, கூட்டமாக இருக்கும். ஸோ இவங்க வர்ற டைமுக்கெலாம் அதிகமாக 8:00 யாருமே வரமாட்டாங்களா, கொஞ்சம் ஸ்கூல் ஃப்ரீயாக இருக்கும், நம்மளும் அந்த டைமுக்கு போனால் நல்லா சைட் அடிக்கலாம், ஏதாவது பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு நான் கரெக்டாக போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மாதம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருந்ததும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகி ரொம்ப ஒரு என்ன அறியாமலே இவங்க மேலே ஒரு க்ரஷ் ஃபீல் வந்துருச்சு எனக்கு. ஸோ இவங்க மேலே எனக்கு ஒரு மாதிரி க்ரஷ் ஃபீல்லாம் வந்துருச்சு, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேர் என்ன, என்ன ஊர், அவங்க யாரையா லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற அவங்கள பற்றின டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ எப்படா தெரிஞ்சுக்கிறேன்னு நான் குழப்பத்திலே சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டும் இவங்க ஃப்ரெண்டும் ஒரே ஊர், ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஊருன்றதுனால அடிக்கடி பேசிப்பாங்க, ஏதாவது இந்த பேனா பென்சில் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிக்க ஆரம்பித்தேன், அவங்க பேர் என்ன, யாரையாவது லவ் பண்ணுறாங்களா, அவங்க என்ன ஊர், இது எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். யாரையும் லவ் பண்ணல, எல்லாமே பேர்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரூட்டு கிளியரு. அது வரைக்கும் நான் வந்து தூரத்துலேருந்து பார்த்துருந்தேன், நான் எனக்கு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு. தைரியம் வந்ததும் அடுத்து அவங்க எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறது, கடைக்கு போகல, ஸ்கூல் விட்டு போகலாம் ஃபாலோ பண்ணுறது, பார்க்கும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன் நான், அதுக்கப்புறம் கை காமிப்பேன், ஹாய் சொல்லுவேன், சாப்பிட்டீங்களா கேட்பேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சைகையிலே நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இவங்க வந்து மறைப்பாங்க, நான் ஒரு சில டைம் பார்க்க மாட்டாங்க, நான் வந்து பார்த்துரு எப்படியாவது பார்த்துரு அப்படின்னு டக்குன்னு பார்த்துட்டு ஹாய் பார்த்துட்டா ஹாய் அப்படின்னு கையை காமிச்சிருவேன், என்ன அறியாமலே கையை காமிச்சிருவேன். ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, மறைப்பாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், எங்கேயாவது டீச்சர்கிட்ட சொல்லிட்டா என்ன வருது, யார்ட்டையாவது சார்ட்டெல்லாம் சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இதை மாதிரிலாம் பண்ணேன். அப்புறம் நாளாவ இவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, மறைப்பாங்க பட் யார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கு இன்னும் தைரியம் அதிகமாகிடுச்சு, இன்னும் அதிகமாக ஹாய் காமிப்பேன், சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சைகையில். நான் இந்த மாதிரி கேட்க இவங்க வந்து இவன் ஏன் நம்மளை பார்க்குறான், இவன் எதுக்கு பார்க்குறான் அப்படின்னு அடிக்கடி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ பிரதீப் நான் சொல்கிற மாதிரி தான், அந்த பொண்ணை நான் பார்த்தா போதும், நானும் பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் பார்த்து முறைக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, பார்க்குறாங்களா அது போதும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்படியே ஒரு 3 மாதம் கிராஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஊருக்கும் இவங்க ஊருக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் ஊர்லேருந்து இவங்க ஊருக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதாவது எங்கள் ஊரையும் இவங்க ஊரையும் ஒரு பஸ் எப்பவும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும்.
ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இவங்க ஸ்கூல் விட்டு எப்போவுமே ஈவினிங்காக அந்த பஸ்ஸில் தான் போவாங்க. நான் ஈவினிங்காக நானும் இவங்க போகிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க போகிற பஸ்ஸு எந்த சீட்டில் உட்காடுறாங்க இது எல்லாமே நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, வீக்கெண்டில் பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த பஸ்ஸில் நான் வந்து எங்கள் ஊரில் வரும்போது ஏறிட்டேன். ஏறிட்டு இவங்க உட்காந்துருக்க சீட்டில் என்ன பண்ணிட்டேன்னா, என் பேர் இவங்க பேரும் எழுதி பக்கத்தில் ஹார்டின் போட்டு விட்டேன். அவர் அந்த டைமில் ஒரு விளையாட்டாக பேரை எழுதிட்டேன். இவங்க உட்காந்துருக்க சீட்டில் என்னோடய பேரும் இவங்க பேரையும் எழுதி ஒரு சின்ன ஹார்டின் போட்டு விட்டுட்டேன். அதை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஒரு குட்டி பையன் வந்து எங்கள் பஸ்ஸில் வருவான். அந்த பையன் அதை பார்த்துட்டு, அக்கா இது உங்கள் பேர் தானே அப்படின்னா, நான் அப்படி வந்து பார்த்தேன்னா அதில் வந்து இவங்க பேரும் என் பேரும் சேர்த்து எழுதி ஹார்ட் போட்டிருந்தாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அவங்க அந்த பையன் ஒரு பையன் பார்ப்பானே அந்த பையன் பேரா இது அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்களா. அப்போ நான் வந்து இது மாதிரி எழுதி வச்சுருக்காங்க, இவங்களுக்கு போய் கேளு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, அவங்க ஃப்ரெண்டு வந்து இவங்க கிட்ட சொல்லி திட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க வந்து இவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னதும் அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, அவன் வந்து என்கிட்ட எப்படி சொன்னானா, ஏண்டா அது மாதிரி பண்ணுறான் அந்த பொண்ணு திட்டுதான், தேவையில்லாமல் பண்ணி பிரச்சனை ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுதான் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப ஒரு கஷ்டமாக, ஒரு ஜாலியாகவே இல்லை, ஒரு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கல போல இருக்கு, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். சரி, செட்டாகாது, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனையிலையும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்மளும் இதுக்கு மேலே படிக்கணும், படித்தா தான் ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல ஃப்ரீ சீட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் இவங்கள பார்க்கல. நான் அப்படியே பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திரும்பவும் ஸ்கூலுக்கு லேட்டாக போக ஆரம்பித்தேன். திரும்பவும் வந்து படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அந்த குரூப்பில் உட்காந்துருப்பேன், இவங்களும் வெளில தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, கேங்காக உட்காந்துருப்போம். பட் ஆனால் நான் அங்கே திரும்பி பார்க்கவே மாட்டேன். ஒரு 2 மாதம் அந்த மாதிரி நான் கண்டினியூஸாக பார்க்காம என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன். போக போக என்னாச்சுன்னா, நம்ம வந்து நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வந்திருந்தேன், வேறு ஸ்கூல் மாறியிருந்தால் கூட அப்படியே மறந்துருப்பேன். பட் ஆனால் அங்கேயே இருக்கேன், இருந்துக்கிட்டு இவங்கள இருக்காங்க, நான் பார்க்காம இருக்க முடியல. கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டில் ஒன் சைடாகவும் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் சைடு லவ்வோட ஃபீலிங்ஸ் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி, நான் வேறு ஸ்கூல் மாறினாலும் மறந்துருப்பேன். நான் அங்கேவே இருந்துக்கிட்டு இவங்களை பார்க்காம இருக்க முடியல. 2 மாதம் கண்ட்ரோலாக இருந்தால் அதுக்கப்புறம் இருக்கவே முடியல. என்ன அறியாமலே அவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு இப்படி திரும்பிடுவேன், திரும்பி பார்த்துட்டு திரும்பிடுவேன். அந்த மாதிரி திரும்பவும் கண்ட்ரோலை இழந்து திரும்பவும் பார்க்க ஆரம்பித்தேன். சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஹாய் காமிக்கிறது, திரும்பவும் பழைய மாதிரி எல்லாமே பண்ணால் இவங்க மறைப்பாங்க தான், சிரிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் இவங்க கடைக்கு போனாங்க. போகும்போது நானும் என்ன பண்ணேன்னா, மனசில் தைரியத்தை வரைச்சிட்டு பேசலான்னு கிட்டத்தை போயிட்டேன். அவங்க கடையில் நிற்கிறாங்க, நான் கிட்டே போயிட்டேன். கிட்டே போனதே எனக்கு டக்குன்னு பயம், கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ டக்குன்னு ஏதாவது டக்குன்னு அந்த போய் நிற்கிறேன், இவங்களும் நிற்கிறாங்க. கடைக்காரக்கா வந்து என்னப்பா வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு டக்குன்னு பதட்டத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே கையில் ஒரு 10 ரூபா நோட்டு இருந்துச்சு, அதை கொடுத்து அக்கா இதை ஜெராக்ஸ் போடுங்க அப்படின்னா. உடனே அந்த அக்காவும் ஷாக்கு, இவங்களும் ஷாக்கு. அப்போ தான் இவங்க வந்து என்னை இப்படி பார்க்குறாங்க. அந்த அக்காவும் என்ன ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க, இவங்களும் இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிட்டு சிரிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தடவை அப்போ தான் என்னை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ நான் ஒரு அந்த இடத்துல டக்குன்னு நான் இவங்க எப்படி அந்த ஃபஸ்ட்டு நான் இவங்களை பார்த்தப்போ ஒரு இன்னசெண்டாக சமாளிக்கிறதுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி நான் டக்குன்னு அந்த அக்கா கேட்கக்குள்ள பதட்டத்தில் இதை ஜெராக்ஸ் போடுங்கக்கா அப்படின்ட்டேன். ஸோ அதை பார்த்து இவங்க சிரிச்சிட்டாங்க. சிரித்ததும் எனக்கு ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி பசங்களை தனியாகவும் பொண்ணுங்களை தனியாகவும் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் பயாலஜி சார் வந்து என்ன பண்ணார்னா, இவங்க கிளாஸில் வந்து போர்டில் நோட்ஸ்லாம் எழுதி கிளாஸ் எடுத்துட்டார். எடுத்து முடிச்சுட்டு இவங்களை வெளியில் அனுப்பிட்டு அந்த போர்டில் எழுதுனதை வச்சு எங்களுக்கு நடத்தலான்னு சொல்லிட்டு பசங்களை உட்கார வச்சு நடத்தலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ இவங்க கேர்ள்ஸ் எல்லாமே பேக்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து வெளில இருந்து பார்க்கும்போதெல்லாம் அந்த ஜன்னல் வழியாக இவங்க எந்த பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ நான் கிளாஸில் போனோடனே பசங்களோட டக்குன்னு முன்னாடி போயிட்டு இவங்க உட்காந்துருக்க அந்த பெஞ்சில் உட்காந்துட்டேன். உட்காந்தேனா கீழே ஒரு பேக் இருந்தது. ஸோ நான் என்னடா பேக் இருக்குன்ட்டு எடுத்து மேலே வச்சு ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி திறந்து பார்க்குறேன், இவங்க பேர் எழுதியிருக்கு. எனக்கு ஒரே சந்தோஷம், நான் டக்குன்னு நோட்டில் ஏதாவது எழுதி வச்சிடலாமான்லாம் யோசித்தேன். ஆனால் பயம், நான் எதுவும் அந்த மாதிரி பண்ணல. ஸோ பேகை வச்சுட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டோம். சார் வந்து வந்துட்டார். ஸோ இவங்க அப்போ வராங்க கிளாஸில் நின்றுட்டு, சார்
பேகை மறந்து வச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் நான் என்கிட்ட தான் அந்த பேக் இருக்குது, அவங்க டெஸ்கில் நான் தெரிஞ்சு தான் உட்காந்துருக்கேன், பேக் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ இவங்க உள்ளே நடந்து வராங்க, நான் அப்படியே உட்காந்துருந்தவன் ஏஞ்சி பேக் எடுத்து இப்படி கொடுக்குறேன். பசங்க எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த பொண்ணை பார்க்குறேன், இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பசங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, டே கௌதம் கௌதம்னு கத்துறானுங்க. சார் ஏன்டா கத்துறீங்க ஏன்டா கத்துறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பயத்தோட இவங்க டக்குன்னு பேக் வாங்கி திரும்பி போயிட்டாங்க. எனக்கு ஒரே அப்படியே ஒரு வெக்கம் பசங்களா. ஓகே ஸ்கூல் பசங்கன்னா அப்படிதான், ஏன்னா அந்த பொண்ணு போகுதுனாலே அந்த அவன் அவனோட ஆள் பேரை சொல்லி அப்படியே கூப்பிடுவானுங்க, அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால அப்படி கூப்பிடக்குள்ள எனக்கு அப்படியே ஒரே பெருமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஒரு பயத்திலே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் அப்போ நடந்துச்சு. இவங்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அப்படியே கேஷுவலாக நாங்கள் திரும்ப பழைய மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஸோ நான் இவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுவேன். ஸோ நான் நினச்சிருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் நான் அதை பண்ணலை, நான் அந்த முடிவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தேன். நம்ம லவ் நம்ம தான் ஸ்ட்ரைட்டாக அவங்க கண்ணை பார்த்து நேருக்கு நேராக சொல்லணும் அப்படின்றத மட்டும் தெளிவாக இருந்தேன். நான் யாருக்கிட்டையுமே சொல்லி சொல்லக்கூடாது, நம்ம தான் சொல்லணும், நேராக அவங்க கண்ணை பார்த்து சொல்லணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்ட்டு நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால அந்த பொண்ணுக்கிட்டலாம் சொல்லி லவ்வை சொல்லலாம் அப்படின்ற ஐடியாவே எனக்கு வரல, நம்ம தான் சொல்லணுன்ற முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஃபைனலாக 12th ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்துருச்சு. எங்கள் ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அடுத்தது இவங்களுக்கு ப்ராக்டிகல் நடக்குது. ஸோ நான் என்னோடய ப்ராக்டிகலாக பிட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமாக எழுதி முடிச்சிட்டேன். இவங்க ப்ராக்டிகல் நடக்குது, இவங்க உள்ளே என்ட்ரா வராங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னை பார்க்குறாங்க, நான் வெளில தான் நிற்கிறேன், என்னை பார்க்குறாங்க. நான் ஒரு தம்ஸ்அப் சிம்பிள்லாம் அப்படி கையை காமிக்கிறேன், இவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே இப்படி கேஷுவலாக அப்படி திரும்பிட்டாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க, கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour டைம் போகுது. நான் அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றுமே எழுதாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க, இவங்க எழுதவே இல்லை, சும்மா உட்காந்துருக்காங்க. இல்லை நான் பார்த்தேன், சும்மா உட்காந்துருக்காங்க, லைட்டாக அப்படியே யோசிச்சு யோசிச்சு அப்படியே படிச்சுட்டு ப்ராக்டிகல் எக்ஸாமாக படிச்சுட்டு எழுதுற மாதிரி இப்படி யோசிக்கிறாங்க, ரெண்டு லைன் எழுதுறாங்க. எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு இவங்க ஒன்றுமே எழுதலை, ஒன்றுமே பிட்டுலாம் எதுவும் எடுத்துகிட்டு போல பயந்துக்கிட்டு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணலாம், எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா எழுதிட்டு இருக்காங்க, இவங்க மட்டும் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் எக்ஸ்டர்னல் வெளிலேருந்து வருவாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு இந்த டீ வடை அந்த மாதிரி இதெல்லாம் எங்களை மாதிரி பசங்க தான் வாங்கிட்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு போய் ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டு கொடுக்க போகிறானுங்க, அதை வாங்கிட்டு நானும் அவனுக்கு கூட அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். உள்ளே போயிட்டு அந்த எக்ஸ்டர்னலுக்கு டீ வடை டிஃபன்லாம் கொடுத்தோம், அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த கேப்பில் நான் வெளில இருந்து புக்கில் பிட்டு கழிச்சிட்டு போயிட்டு இவங்கக்கிட்ட பக்கத்தில் இருந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கும் பயம்தான், பட் ஆனால் என்ன பண்ணுறது எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இவங்ககிட்ட கொடுக்குறேன், இதை வாங்கிக்கிங்க எழுதுங்க அப்படிங்கிறான். இவங்க அப்படியே நிமிந்து பார்த்துட்டு எனக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ இவங்க வாங்கவே இல்லை, நான் டக்குன்னு பெஞ்சில் பிட்டு அப்படியே போட்டுட்டு நான் எட்ட வந்துட்டேன். ஏன்னா அப்புறம் சார் பார்த்துருவாங்க, இவங்க டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டதும் எழுதல, ஆனால் திரும்ப நான் வந்து திரும்ப கிட்டத்தை போயிட்டு எழுதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இல்லை, சீக்கிரமாக எழுதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன்ற பயம் ஒன்று, ரெண்டாவது சார் பார்த்துருவாங்கன்ற பயம், பதட்டத்தில் அவங்க எழுதவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் சொல்லி சொல்லி பார்க்குறேன், எழுதவே இல்லை. நான் அப்படியே இப்படி போகிற வர மாதிரி அப்படியே சைடு வாக்கில் சொல்லிக்கிட்டே போகிறேன், இவங்க எதுவுமே காதலே வாங்கல. ஸோ ஃபைனலாக டைம் ஆகுது, இதுக்கு மேலே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் பக்கத்தில் இருந்துட்டு எழுது, டைம் ஆகுது, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே இவங்க வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, கையில் பிட்டை வச்சுட்டு எல்லாரும் பெஞ்சு மேலே ஓப்பனாக வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் இப்படி தூக்கி பார்த்து எழுதுறாங்க. இவங்க கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு எழுதுவாங்க, கையை மூடிப்பாங்க, திரும்ப பார்த்துட்டு மூடிட்டு எழுதுவாங்க, பார்த்துட்டு இப்படி எழுதுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, என்னடா அந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணேன்னா, கிட்டத்தை போயிட்டு பயப்படாதீங்க எழுதுங்க, எக்ஸ்டர்னல் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க, லாஸ்ட்டு ஒரு 1/2 hour தான் இருக்குது, ஃப்ரீயாக விட்டுட்டாங்க, யாரையும் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாருமே பார்த்து எழுதுறாங்க, நீங்களும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா எடுத்து எழுதி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு நான் வெளிலலாம் வெயிட் பண்ணுறேன், எப்படியாவது ஒரு தேங்க்ஸாக சொல்லுவாங்க, எப்படியாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு தேங்க்ஸ் இல்லை, ஒரு சிரிப்பு கூட இல்லைங்க, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சப்புன்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக ப்ராக்டிகல்லாம் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் டேட் வந்துருச்சு. எக்ஸாமுக்கு 1 மாதம் தான் இருக்குது, அந்த 1 மாதத்துக்குள்ளே நான் எக்ஸாமுக்கும் படிக்கணும், இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், என் விருப்பத்தை தெரிவிக்கணும். ஸோ எனக்கு எப்படியாவது டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணணுமே அப்படின்னு ரொம்ப குழப்பத்துலேயே இருந்தேன்.
நான் ஏன் இவ்வளோ நாளாக ப்ரொப்போஸ் பண்ணாமல் இருந்தேன்னா, இவங்க வந்து எப்பவுமே கேர்ள்ஸ் ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தனியாக பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் போய் பேசும்போது அந்த கூட இருக்க பொண்ணுங்க இவங்க யார்கிட்டயோ சொல்லுனாலும் அந்த பொண்ணுங்க யார்கிட்டயோ சொல்லி பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நான் வந்து இவ்வளோ நாள் பேசாமலே ஒரு 7-8 மாதம் வரைக்கும் டைட்டிங்கில் மட்டுமே இருந்துட்டேன். ஸோ எனக்கு இதுக்கு மேலே நான் 7-8 மாதம் வரைக்கும் வெறும் சைட்டிங்லேயே போயிடுச்சு. இதுக்கு மேலே 1 மாதம் தான் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே நான் சொன்னால் தான் வேறு வழியே இல்லைன்ற அளவுக்கு வந்தாச்சு. ஒரு நாள் சீக்கிரமாக நான் போயிட்டேன். இவங்களும் எப்பவும் போல வந்துட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கூட இருக்கிற பொண்ணுங்க சாப்பிட்றதுக்காக கடைக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து இவங்களும் போவாங்க, பட் ஆனால் அந்த டைமில் இவங்க தலை சீவாமல் வந்தாங்க. ஸோ படிக்கட்டில் உட்காந்து இவங்க மட்டும் தனியாக தலை சீவிட்டு இருக்காங்க. நான் வந்து அதை அந்த பொண்ணுங்க வெளில போகும்போது பார்த்தேன், என்னடா இவங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் பார்த்தோன்னா இவங்க உட்காந்துருந்தாங்க. இதான் நல்ல சான்ஸு, எப்படியாவது சொல்லியே ஆகணும், விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டாக 8:20 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிற்கிறேன், நான் இங்கே நிற்கிறேன். அவங்க அவங்க கிளாஸில் உட்காந்து தலை சீட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்களும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். பார்க்குறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ நான் லைட்டாக பார்ப்பாங்க, பெருசாக பார்க்க மாட்டாங்க, லைட்டாக பார்ப்பாங்க. நான் வந்து என்னடா எப்படியாவது சொல்லி ஆகணுமே, அந்த பொண்ணுங்களும் இல்லை எக்ஸாம் நெருங்கிச்சு, இந்த டைமுக்குள்ளே எப்படியாவது இன்றைக்கி சொல்லியே ஆகணும். 8:20 ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 40 நிமிஷத்தில் 9 மணி ஆகிடுச்சுன்னா ஸ்கூலில் கூட்டம் அதிகமாகிடும். அந்த பொண்ணுங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க, ஸ்கூலும் கூட்டம் ஆகிடும், சொல்ல முடியாது. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் எப்படியாவது சொல்லிடணுமேனு நான் பதட்டத்துலேயே நிற்கிறேன். நான் அங்கே நின்ன இடத்த விட்டு அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியல. வீட்டில் அது வரைக்கும் ஃபுல்லாம் பண்ண ப்ரொப்போஸ் பண்ணணும், தைரியமாக பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சு வச்சேன் நான். அந்த செகண்ட் என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, நவுற முடியல, கை கால்லாம் நடுக்குது. என்ன தான் வந்து யாருமே இல்லை தைரியமாக போய் சொல்லிடலாம் அப்படின்னாலும், ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். என்னால் அந்த பதட்டத்துலேருந்து என் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பாடிலாம் ஃபுல்லாக நடுக்குது, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியல. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக முயற்சி பண்ணிட்டு, சரி போ 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 விட்டுறாத அப்படின்னு எனக்குள்ளே தைரியம் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து 1/2 மணி நேரமாக நான் அங்கேயே நின்று புலம்பிக்கிட்டே இருக்கேன். தவிர போன பாடில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபைனலாக வந்துட்டாங்க, ஸ்கூலும் கூட்டமாயிடுச்சு, எனக்கே என் மேலே ஒரு கடுப்பு ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன நானே திட்டி, நான் பைத்தியம் வளர்க்கணும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா, எக்ஸாம் வேறு வரப்போகுது, எப்படி சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்னையும் நான் திட்டிக்கிட்டு அந்த சான்ஸை மிஸ் பண்ணுறோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு திரும்ப நாட்கள் போகுது. எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் டைமில் சொல்ல முடியாது, ஏன்னா இவங்களும் அந்த டைமில் படிப்பாங்க, அந்த டென்ஷனில் இருப்பாங்க. நம்ம அப்போ சொல்ல முடியாது, அது சரியாக இருக்காது, அதுக்கு முன்னாடியே எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் தான் இருக்குது. ஹால் டிக்கெட்லாம் வாங்கிறதுக்கு டேட்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படியாவது சொல்லியே ஆகணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நான் லவ்வாக சொன்னதே ஒரு ஸ்பெஷலான டே. பிப்ரவரி மாதம்னு சொல்லக்குள்ளே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 2017 பிப்ரவரி 14, அதாவது லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தான் ப்ரொப்போஸ் பண்ணுறேன். அதாவது நான் லவ்வர்ஸ் டேக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 10ஆம் தேதியெலாம் முடிவு பண்ணிட்டேன், 14ஆம் தேதி லவ்வர்ஸ் டே கண்டிப்பாக எப்படியாவது அன்னைக்கு சொல்லி ஆகணும், அதுதான் நல்ல நாள், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 10ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 நாள் எப்படிலாம் சொல்லணும் அப்படி இப்படின்னு ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன். கவிதையெல்லாம் யோசித்தேன், எல்லாமே வச்சு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு மனசுக்குள்ளே தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டேன். 14ஆம் தேதி மார்னிங் சாமிலாம் கும்பிட்டுட்டு கரெக்டாக மார்னிங்கே ரீச் ஆகிட்டேன். இவங்களும் அந்த மாதிரி வந்துட்டாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, எப்படியாவது தனியாக பேச வாய்ப்பு கிடைக்கும், எப்படியாவது சொல்லிடலாம், ஏன்னா 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே தான் அந்த ஸ்கூலில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கப்புறம் கூட்டம் வந்துடும். நாங்கள் அந்த டைமில் தான் எப்படியாவது பேச முடிஞ்சால் ட்ரை பண்ணணும், அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் பேச முடியாது, யாராவது சொல்லிடுவாங்க அப்படின்ற டைமில் அந்த 1 ஹவருக்குள்ளே நான் எப்படியாவது சொல்லி ஆகணும். இவங்க வழக்கம் போல் பஸ் விட்டு இறங்கி ஸ்கூலில் பேக்கெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளில கடைக்கெல்லாம் போய் போனாங்க. நான் எப்படியாவது தனியாக போவாங்கன்னு கடவுளை வேண்டிக்கிட்டுலாம் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இவங்க வழக்கம் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடயே போனாங்க. போயிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு திரும்ப ஸ்கூலில் உள்ளே வந்துட்டாங்க. எனக்கு வேறு வழியே தெரியல, அன்னைக்கு நான் எப்படியாவது ப்ரொப்போஸ் பண்ணியே ஆகணும், அவங்கள்ட்ட எப்படியாவது தனியாக பேசியே ஆகணும் அப்படின்றதுனால என்னோடய ஃப்ரெண்டும் இவங்க ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டுன்னு சொன்னால என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அந்த பையன் கூப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் இவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். சும்மா கடைக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர சொன்னேன். ஸோ அந்த பொண்ணும் இவங்களை சும்மா கடைக்கு போவோம், எனக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஸ்கூலை விட்டு வெளில வராங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். இவங்க ஃபஸ்ட்டு கடைக்கு கூப்பிட்ட மாதிரி வரும்போதே சொல்லிடலான்னு யோசித்தேன், ஆனால் எனக்கு சொல்ல முடியல பயம். திரும்ப இவங்க கடைக்கு போயிட்டு
திரும்ப ஸ்கூல் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு வராங்க, கேட் இருக்கு, அவங்க ரோட்ல நடந்து வராங்க. நான் கேட்டு கிட்ட வெயிட் பண்றேன், நான் மட்டும் தனியா நிக்கிறேன், அந்த பொண்ணும் இவங்களும் வராங்க. ஸோ இவங்க நடந்து வராங்க, என் கூட இருந்த பசங்க என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கைகாலெலாம் நடுக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, டைமும் ஆகுது, இன்னைக்கு எப்படியாவது சொல்லியே ஆகணுன்ற பதட்டத்துலேயே நிற்கிறேன். இவங்க நடந்து வராங்க, என் அறியாமலே என் கை போயிடுச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்ட்டேன், புரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி கொஞ்சம் நில்லுங்கன்ட்டேன். அதுக்கப்புறம் இவங்க நின்னதும் என்னை நிமிந்து பார்த்தாங்க, நானும் அவங்கள பார்த்தேன், ஸ்ட்ரைட்டாக கண்ணை பார்த்து நேருக்கு நேராக பேசணும்னு என்னென்னமோ யோசிச்சு வச்சுருந்தேன், ஆனால் அதெல்லாம் பேச முடியல, பயம் பயங்கரமாக அள்ளு விட்டுருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை பார்த்து நேருக்கு நேராக, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு யோசிச்சு நாளைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அடுத்து என்ன பேசுறேன்னு தெரில, பதட்டத்தில் என்ன பேசுறேன்னு தெரில, ஸோ சரி நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இவங்களும் அப்படியே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பதட்டத்திலே டக்குன்னு அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே இவங்க போயிட்டாங்க, நான் உடனே உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப உள்ளே போகிறேன். டோட்டலாக ஃப்ளாட்டு, இது உள்ளே போகிறேன், இவங்க வந்து அவங்க கிளாஸுக்கிட்ட வெளியில் நின்றுட்டு ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி நிற்கிறாங்க, அப்படியே சோகமாக நிற்கிறாங்க. எனக்கு இங்கேருந்து லாங்லேருந்து பார்க்கல அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி நிற்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. எனக்கு அதை பார்த்ததும் அள்ளு விட்டுடுச்சு, அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு மைண்டு போயிடுச்சு. நான் பயத்திலே உள்ளே போகிறேன், ஏதோ ஆகப்போகுது, சொல்ல போகிறாங்க, யார்த்தையா சொல்லி பிரச்சனை ஆகிடும், எக்ஸாம் டைம் வேறு, ஹால் டிக்கெட் வாங்க முடியாது, ரெண்டு பேருக்குமே பிரச்சனை, என்னடா பண்ணுறதுன்னு பயத்திலே உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு கிளாஸில் நான் நின்றுக்கிட்டு இங்கே இருந்துட்டு பார்க்குறேன், அந்த இவங்களை தவிர இவங்க சுற்றி இருந்த அந்த பொண்ணுங்க எல்லாம் என்னை முறைக்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே எனக்கு கை கால்லாம் ஆட்ட வெடிக்க நடக்க ஆரம்பிச்சு, டக்குன்னு திரும்பிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரில. பசங்கள்ட்ட போய் சொல்கிறான், அவனுங்க சும்மாவாடி அவ்வளோதான் செத்த நீனு அப்படின்ட்டு அந்த ப்ரேயர் அசம்பிள் ஆகிற வரைக்கும் இவங்க கேங் என்னை முறைக்க பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு பயம் தாங்க முடியல, அப்பயும் கேஷுவலாக அப்படியே நான் சமாளிச்சுக்கிட்டு அப்படியே அதை வெளியே காட்டிக்காமல் அப்படியே கேஷுவலாக இருந்துட்டேன். ஸ்டடீஸுக்கு வெளியில் உட்காந்து படிக்கிறோம், இவங்களும் வெளியில் உட்காந்துருக்காங்க, நான் இங்கேருந்து பார்க்குறேன், சரி ஏதாவது ஒரு சாரியாவது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து பார்க்குறேன். இவங்கள தவிர அவங்க கேங் மொத்தமும் என்னை முறைக்கிறாங்க, எனக்கு அதை பார்த்த உடனே அள்ளு விட்டுடுச்சு. ஸோ அவங்க நான் 2-3 வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், அவங்க கேங் முறைக்க ஆரம்பித்ததும் நான் திரும்ப பார்க்கல. ஸோ அப்படியே அமைதியாகிட்டேன், நான் பதட்டத்தோடு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக போச்சு. நான் எப்பவும் ஸ்கூல் விட்டால் இவங்க போகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி இவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். அன்னைக்கு பயத்தில் நான் ஸ்கூல் விட்ட உடனே பேக்லாம் எடுத்துகிட்டு நான் மட்டும் கேஷுவலாக வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் நடந்து வந்துட்டுருக்கேன், இவங்க ஃப்ரெண்டு வந்து எனக்கு பின்னாடி வந்தவங்க என்னை கூப்பிட்டாங்க, இவங்க இல்லை ஆனால் இவங்க ஃப்ரெண்டு மட்டும் என்னை கூப்பிட்டாங்க. இவங்க பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க, இவங்க ஃப்ரெண்டு மட்டும் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நான் நின்னேன், அவங்க வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஏன்டா அந்த பொண்ணு அப்படி சொன்னால், அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது, அது ஃப்ரெண்டுலாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நான் ஏன் என்னாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு லவ்லாம் பிடிக்காதான், யாரையும் லவ்லாம் பண்ணாதான், திரும்ப அதுக்கிட்ட பார்க்கறது பேசுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, அப்புறம் அது மாதிரி எதாவது பண்ணினா எதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நானும் சரி ஓகே, நான் இனிமேல் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்படி ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா நான் சாரி சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே சோகமாக புனிஞ்சத்தலை நிமிராமல் அப்படியே போயிட்டு இருந்தேன். அன்னைக்கிட்டே அப்படி தான் முடிஞ்சிச்சு.